3 lakhs. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சின்ன குட்டி விளாக் பார்க்க போகிறோம். குட்டி விளாகாக இல்லை இன்டர்வியூன்னு சொல்லுறதில்ல, பட் வந்துட்டு ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோ எதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். நம்ம வந்துட்டு கேபிஐ குரு ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டநத்திரத்தில் தான் இருக்குது. ஒட்டநத்திரத்தில் குத்துலிப்பிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்குது. இப்போ நம்ம அவங்க தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நான் வந்துட்டு அவங்க ஒரு வீட்டு மாடியிலேருந்து பேசிகிட்ருக்கேன். எனக்கு லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் வந்து நிறையா சேவல்லாம் வளர்க்குறாரு. ஸோ அந்த சேவலை பற்றி தெரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். மொதல் வீடியோ நம்ம சேனலில் இவரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வரார் பார்த்தீங்களா, இவர் தான் வந்து ஸ்டைலிஷ் அருண். இந்த கோழி பண்ணையோட ஓனரே அவர் தான். படிச்சிருக்கீங்க? நம்ம எம்காம் முடிச்சிருக்கோம். எம்காம் எங்கே முடிச்சிங்க? செயின்ட் ஜோசப் திருச்சி. ம், ஏன் அந்த இதுக்கு வந்துட்டீங்க? இந்த இதுக்கும் இல்லை, ம், என் டைம் பாஸ். ம், ரொம்ப பிடிச்சிருக்கோ? பிடிச்சதுன்னு இல்லை. ஆ, இது நம்ம ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இது கூட இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ம், பிரச்சனை இருக்காது. சரி, இங்கே எத்தனை கோழி இருக்குது? அடைச்சு வச்சிருக்கீங்க? தனியா விட்டா எல்லாம் அடிச்சுக்கோங்க. ரிங் போட்டா பெஸ்ட், கட்டினா கயிறு அவுத்துட்டு வந்து எப்படி இருந்தாலும் அடிச்சுக்கிட்டு இறந்துடும். அதனால ரிங் போட்டா சேஃப்டி, நம்ம எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு கட்டு சேவல் தானா? ஹைப்ரிடும் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் உண்மையாக சொல்ல போனால் நமக்கு ப்ராஃபிட் மோட்டிவ் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஆசிக்காக வளர்த்துனேன். ஆசிக்காக வளர்த்தும் போது வீட்டில் விட மாட்டேன். அதில் ப்ராஃபிட் காமிச்சா மட்டும்தான் நம்மளே சரி அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டது. நான் முதல்ல ஹையராக 3 lakhs வரைக்கும் சேவல் வச்சேன். 3 lakhs? ஆமாம். எப்படி சேவல் 3 lakhs போகுமா? ஆமாம், அது இருக்கு 5 lakhs 10 lakhs வரைக்கும் இருக்கு. அது சோபீஸ்னு சொல்லுவாங்க, கிளிமுக்கு வாழ் சேவல். அதில் கொஞ்சம் இந்த 1 month இருக்கும் இறந்து இறக்குங்காட்டி எனக்கு அதில் மனசு விட்டுருச்சு. அதனால சண்டை சேவலே போதும் அப்படின்ட்டு. இது ஒன்றும் அவ்வளோக்கா மெடிசன் கொடுக்க தேவையில்லை. பெரிய இதுக்கெல்லாம் சாப்பாடு கரெக்டாக போடுறீங்களா? அது ஈவினிங் ஆனால் கரெக்டாக கம்பு சோளம் கோதுமை எல்லாம் கலந்து அந்த வச்சிருக்கோம் பாருங்க. ஒரு இதில் தண்ணி இருக்கும், ஒரு இதில் தீனி வச்சுக்கிற மாதிரி. ம், எல்லாத்துக்கும் அப்படி வச்சுருக்கீங்களா? ஓகே, இது மட்டும் ஏன் தனியாக இருக்குது? அது வந்து ரிங்குக்குள்ளே போட்டால் நம்மளே அடிக்க ஆரம்பிச்சிருது. ம், என்ன பண்ணுவாங்க? நாளுக்கு ஒரு நாள் காலையில் சாயந்தரம் ஒரு 1.5 liter கொடுக்கலாம் ஆட்டுக்குட்டியை போக. அந்த பால் வச்சு என்ன பண்ணுறது? நம்ம குடிக்கலாமா? நம்ம குடிக்கலாம், அதுதான் நல்லது. ஒரு ப்ரீடர் செக்ஷன் சொல்லுவாங்க, அது யாருமே வெளியே இருந்து வர்றவங்களுக்கு காட்ட மாட்டாங்க. இதை நீங்கள் காட்ட மாட்டீங்களா யாருக்குமே? அப்படின்னு இல்லை, அது ஒவ்வொருத்தவங்க தெரியாது. அதனால நம்ம காட்டுறது இல்லை, ப்ரீடர்ஸ் மட்டும் யாருக்கும் காட்டுறது இல்லை. இது வந்து கிளிமூக்கு வால் சேவல்னு சொல்லுவாங்க. இதா? ஆமாம். என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? அது இப்போ ஒரு 7 months ஆகுது. அது ஃபஸ்ட்டுலேருந்து வச்சுருக்கனால சரி இதை விட்டுறக்கூடாது, வர்றவங்களுக்கு இப்படி ஒரு நிதி இருக்குன்னு காட்டுறதுக்காக இதை வச்சுருக்கோம். இது வந்துட்டு என்ன வால் சேவலா? வால் சேவல் கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க. கிளிமூக்குனா இங்கே வாங்குது பக்கத்தில், மூக்கு அப்படியே கிளி மாதிரியே இருக்கும். ஓ, இது சும்மா நார்மல் குவாலிட்டி, இதுல ஹை குவாலிட்டி இருந்தது. வால் வந்து நல்ல விசிறி வாலா வரும். இது வந்து மீசலைன்னு சொல்லுவாங்க. மீசினா மீசை இருக்குமா? அப்படி இல்லை, அவர் பேர் மீசை. ஓ, மீசின்னு கூப்பிட்டு அவருக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. இது வந்து வால் வந்து 2 அடி 3 அடி வரைக்கும் இருந்தது.
இது காக செவலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பட்டாக்கொண்டா வெள்ளமூக்கு வெள்ளக்கால்னு சொல்லுவாங்க. எங்க எங்க இன்னொருக்க சொல்லுங்க. வெள்ளமூக்கு வெள்ளக்கால் பட்டாக்கொண்டை. ஓகே. இது வந்து அதிகமா கட்டுறதுக்கு தோதான கலர். வெள்ளக்கால் வெள்ளமூக்குல வெள்ள கிடைச்சது. பட்டாக்கொண்டைங்கிறது கொஞ்சம் ரேரு, அதனால இது க்ளீனிங்காக எடுத்திருக்கேன். ஆனா இப்போதைக்கு இதை விட மாட்டோம். அதை கையில பிடிக்க முடியுமா? இது ஒரு 8 மாசம் தான் ஆகுது. ரொம்ப அழகா இருக்குது. இங்க இருக்கவங்க தான் பிரீடர்ஸ். ஓகே ஓகே. உள்ள இருக்கா? ஆமாம். இங்கே ஓகே ஓகே. அம்மா கோவப்படுது. பொறுமையா பொறுமையா. அடைப்படுத்திருக்கு. ஓகே. இது வந்து கீழே வச்சா இங்கே பக்கத்தில் க்ரஷர் இருக்கனால வேட்டு போடுறாங்க, அது அதிரும். அதுக்காக மேலே வச்சோம்னா கொஞ்சம் அதிராமல் இருக்கும். அது இல்லாமல் பெயின் பிடிக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். சாணி இப்ப உள்ளுக்கே அடைச்சு வச்சிருக்க கோடிக்கும் வெளியே தெரியற கோடிக்கு வித்தியாசம் இருக்கு. சரி, இவ்வளவு டீடைல் சொல்றீங்க. நீங்க எப்ப இருந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷம் கிளிமூக்கு தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். இது சும்மா சைட்ல இருந்தது. அப்புறம் கிளிமூக்கு அந்த ஒரு செவால மனசு போச்சு. எவ்வளவு சப்போர்ட் உங்க வீட்டுல? சப்போர்ட்லாம் பெரிய இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3 வருஷம் சரியான பேச்சு தான். எல்லா என்னென்ன திட்டிருக்காங்க? அது எப்படி ப்ரோ சொல்றது? எல்லா பக்கமே திட்டிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வந்து கண்டுக்கூடாதா? கண்டுக்கூடாதுன்னு இல்லை, உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா, நீங்க படிக்கிறீங்களா கரெக்டா படிச்சீங்கன்னா உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதில் நான் வந்து அளவா படிச்சதுதான், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. இதில் வந்து ப்ராஃபிட் காமிச்சதுனால அவங்க என்னை விட்டாங்க. இதில் அதுலேயும் பேசுவாங்க, ஒர்க்குக்கு போ அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும், இதே இருந்தால் கரெக்டாக பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு நம்ம இஷ்டத்தில். நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க இதை வச்சு? இப்போ அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்றோம். ஒரு நல்ல ஒர்க்காக வரும் போகும். ஒரு சேவல் 5 ரூபாய்னு மினிமம் கொடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு 100 சேவல் வைங்க. அவங்களுக்கு நீங்க என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? என்னென்ன டிப்ஸ் கொடுக்கலாம்? நீங்க நினைக்கிறீங்க இது ஈஸியா கோழி சேவை வளர்த்துறது அப்படின்லாம் நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. ஒரு கோழிக்கு 5 குஞ்சு பொறிக்கின்னா அதில் 2 காக்கா தூக்கிட்டு போய் சீக்கிரம் சாது இருக்குது. ஒரு குஞ்சுக்கு 2 எப்படின்னா ஒரு கோழிக்கு 2 குஞ்சு தப்பிச்சுன்னா அந்த குஞ்சு எடுத்து வளர்த்தி அது 1 வருஷம் ஆகிறதுக்குள்ள பெரும் கஷ்டம். அது மாதிரி தான் இது ஒவ்வொன்றும் அதில் தப்பிச்சு வர்றது தான் இங்கே வந்து நிற்கிறது. அதனால நீங்கள் இதை ஈஸியாக நினச்சிடாதீங்க கோழி வளர்த்துறத. ஒவ்வொருத்தவங்க கோழி தானே அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இதில் நிறையா ப்ராஃபிட் இருக்குது. அவங்களுக்கு எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறதுனால அது பேரண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேது. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா இதுலேயே போயிட்டோம்னா நம்ம லைஃப் போயிடும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இதுலேயே நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்கள்ல, நீ என்ன இன்னும் சேவலை வச்சுக்கிட்டு மேய்ச்சிட்ருக்கேன் அந்த மாதிரிலாம் கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அது அதில் போய் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அவ்வளோதான். ஐடியில் மினிமம் என்ன ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 கொடுப்பாங்களா? 30,000 டு ஒரு 60,000 வச்சுக்கோங்க மாதம். இது சைடாக தான் வச்சுருக்கணும். இதை மெயினாக பண்ணிட்டோம்னா அது
நிறைய ப்ராப்ளம் வரும். இப்ப மேனேஜ் பண்ண முடியாது, சைடா தான் பிசினஸ் வச்சுக்கணும். இப்படிங்கும் போது ஒரு வாரத்துக்கு, வாரம் கூட வேணாம், மாசத்துக்கு மினிமம் 5 ரூபாய்னு கொடுத்தாலும், மினிமம்ங்கிறது 5 ரூபா தான், மேக்சிமம்ங்கிறது 15 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு சண்டை சேவல்லே. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க மாசம்? மாசம்ங்கிறது ஒரு சேவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 1 கிலோ 2 கிலோ வரைக்கும் சாப்பிடுன்னு வைங்க, இன்னும் மாசம் ஒரு 100 ரூபாயில அடங்கிடுங்க. சரி, ஓகே. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதை வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பண்ணலாம்னு நினைக்கிறவங்க அவங்க நல்லாதான். எப்படி சொல்றதுன்னா, இவங்க நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருப்பாங்க, நமக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. நீங்க பண்றது நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட எடுத்து பண்ணணும். இதுல நிறைய பேர் ஃப்ராட் பண்றது இருக்கு, அதை நீங்க கரெக்டா நம்பிக்கையான ஆள் பார்த்து எடுக்கணும். சரி, இப்ப உங்களை யாராவது கான்டெக்ட் பண்ணோம்னா எப்படி கான்டெக்ட் பண்ணலாம்? என்னோட நம்பர் கொடுத்துட்றோம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து கேபிஐ குரூப் ஃபார்ம்ஸ்னு இன்ஸ்டால இருக்கு. ஓகே, அதை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா என்னோட போஸ்ட் எல்லாம் அதுல வரும். நீங்க பார்த்து உங்களுக்கு அதுல சேல்ஸ்னு போடுறதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இங்கே ஏதாவது டவுட்னா நீங்க கிளியர் பண்ணலாமா? அது எந்த டவுட்னாலும் கேளுங்க. உங்களுக்கு மெடிசன் தேவையா, இது எது மாதிரி சளி பிடிக்குது, இல்லை காய்ச்சல் வருது, எது வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி சொல்லுவேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அருண் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இல்லை வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இதில் ஒவ்வொரு லைன் என்னென்னமோ இருக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்களாம் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அதை போட்டுருவோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்களா, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம அருணோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அவர் கிளியர் பண்ணுவார். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ பார்த்துட்டுருக்கோங்களா, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ், பாய்.